அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது உலகிலேயே மிகப்பெரிய ஆலயத்தை பற்றி. உலகின் மிகவும் பிரம்மாண்டமான ஆலயம் கம்போடியா நாட்டில் உள்ளது. உலகில் உள்ள வழிபாட்டு தலங்களிலேயே மிக பெரியதும் இதுதான். இந்த ஆலயம் அங்கோர் வாட் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாண்ட கோயில், கலை பொக்கிஷம் என்று போற்றப்படும் அங்கோர் வாட் ஆலயத்தை தமிழ் மன்னர் ஒருவர் கட்டியிருப்பதுதான் ஆச்சரியமான தகவல். இந்த ஆலயத்தை இவ்வளவு அற்புதமாக கட்டி முடித்த பெருமை இரண்டாம் சூரியவர்மன் என்ற மன்னனை சாரும். போரில் வெற்றி பெற்றதன் மூலம் கிடைத்த இந்த இடத்தை சூரியவர்மன் அழகான கோயிலாக மாற்றியிருக்கிறார். இந்த கோவிலானது சுமார் 500 ஹெக்டர் நிலப்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் அகலியால் சூழப்பெற்றது. இந்த ஆலயத்தின் ஒரு பக்க சுற்றுச்சுவரே சுமார் 3.6 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றால் அதன் பிரம்மாண்டத்தை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். 12ஆம் நூற்றாண்டில் சூரியவர்மனால் தொடங்கப்பட்ட இந்த ஆலயத்தின் கட்டிடப்பணி நிறைவு பெறுவதற்கு 27 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. இரண்டாம் சூரியவர்மன் கட்டிய போது அது ஒரு வைணவ கோவிலாக இருந்ததாகவும், 6ஆம் ஜெயவர்மன் ஆட்சிக்கு வந்த பிறகு புத்த கோவிலாக மாற்றம் பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்தை சிறப்பிக்கும் வகையில் கம்போடியா நாட்டு அரசு கம்போடியா தேசிய கொடியில் அங்கோர் வாட் கோவிலை பொறித்துள்ளது. எந்த ஒரு கேமராவிலும் இந்த ஆலயத்தை முழுமையாக படம் பிடிக்க முடியாது என்பதே இந்த ஆலயத்தின் பிரம்மாண்டத்தை பறைசாற்றும். இரண்டாம் சூரியவர்மன் இந்த இடத்தை கைப்பற்றியவுடன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இந்த இடம்தான் அவரது ஆட்சியில் தலைநகராக செயல்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட இது போன்ற ஒரு கட்டிடம் கட்ட 300 ஆண்டுகள் ஆகும் என சில பொறியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் எந்த தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலத்தில் 27 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.